அடையார்ந்தாங்கள் பகுதிகள்ல கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிறு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. பேஸ்ட் இஸ் கேஜிஎஃப் 2 தான். உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? பிஃபோர் ரிலீஸ் ஆஃப்டர் ரெண்டு படம் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இல்லை தமிழ்நாட்டில் வந்து பீஸ்ட்டுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கம்பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் முழுசாக நம்பினேன். ஆனால் டக்குன்னு கம்பேர் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் பீஸ்ட்டை பற்றி பேசணும்னா, எனக்கு அவ்வளோ டச் இந்த படத்தை நிறையா இருக்குது. நான் நிறைய இடங்களில் சிரித்தேன். என்ன கிளிஷே அப்படின்னா, அந்த டாக்டரில் இருக்க அந்த கேரக்டர்ஸ் தூக்கி அப்படியே தூக்கி இங்கே வச்சுருந்தாங்க அந்த ஃபன் கேரக்டர்ஸ் எல்லாம். விக்ரமில் உங்களோட பங்கும் இருக்குது. நான் அதை பற்றி ரிவீல்லாம் எதுவும் ஹிண்ட்லும் கேட்க மாட்டேன். ஆனால் அங்கே வந்து லோகேஷ் கனகராஜோட படமாக இருக்குமா? பியூர் அண்ட் பியூராக பார்க்கலாங்க. பியூர் அண்ட் பியூராக வேறு லெவல் இருக்குது. டப்பிங் நான் முடிச்சிட்டேன். எல்லாருக்குமே இந்த படம் முழு நிறைவு கொடுக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் படம் முழுக்கவே இருக்கும். இன்டர்வியூ கொடுக்குறதா இருக்கட்டும், 10 வருஷத்துக்கு அப்புறம் விஜயோட இன்டர்வியூ அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் காரில் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஓவர் ஹைப்பு தான் இதுக்கான நெகட்டிவ்க்கான காரணம். நம்மளுங்க வந்து அதர் லாங்குவேஜ் படத்தில் என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டு கூட ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதே நம்மளுங்க பண்ணுறப்ப அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஹீரோஸ் இப்போ தான் நம்மளுங்க பார்க்குறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து போட்டில் போயிட்டுருப்பாரு, பிளாஸ்ட் ஆகும், கீழே தண்ணிக்கு விழுவார். அழுகாதவங்க யாருமே கிடையாது. படம் பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக அழுதுருப்போம். இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்தில் அம்மா சின்ன மட்டும் அழுகிறாங்க. அதே வலிமையில் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுன்னா சிரிக்கிறாங்க, அந்த அம்மா பார்த்தா டென்ஷன் ஆகுது. ரிவ்யூஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நாட்கு நாள் எப்படி இருக்குது? தேட்டருக்கு நீ படம் பார்த்துட்டு என் படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு யாரும் கூப்பிடவே இல்லை. ஆனால் அதில் என்ன உங்களுக்கு காசு வருது, அதான் உங்கள் குழப்பம் இருக்குங்கிறப்ப அதுக்கு இடையில் ஆட் போடுறீங்க, சில விஷயங்கள் ஆட் போடுறீங்க. அப்படி ஆட் போடுறப்ப அந்த கம்பெனிக்கு கீழே நம்பர் இருக்குங்கிறதா அவ்வளோ கைண்டாக பேசுகிறீங்க, அதே திமராக பேச மாட்டேறீங்க. அந்த காசுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சினிமா அதை நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இதுக்கு நீங்கள் உண்மையாகவே இல்லை. அதன் சிமே எங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் அண்ட் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி அண்ட் எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆனாலும் சரி எல்லாமே வந்து சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்லக்கூடியவர். அண்ட் இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அண்ட் அதிகரிச்சுட்டு போகிறதான் இவரோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இவரோட அந்த பேச்சு, அந்த மெச்சூரிட்டியான ஒரு பேச்சு தான் இவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இன்னும் நிறைய சக்ஸஸும் இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நிறைய குவஸ்டின்ஸும் அவருக்காக வச்சிருக்கேன். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்பவுமே நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய குவஸ்டின் அப்படி தான், எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான அந்த அங்கீகாரம் அப்படின்னு நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்களும் சரி, அண்ட் வந்து அதுக்கான நீங்கள் எதுக்காக போராடுறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களும் சரி. ஆனால் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களே. சிம்பிளாக இல்லைங்க, அது அது அப்படியே பழகிடுச்சு, அப்படி தான் அது அவ்வளோதான் அப்படிதான். ஓகே, அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நம்ம சேனலில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் இஸ் பீஸ்ட் தான், அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் ஆகட்டும், அந்த படத்தோட ரிவ்யூவாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேன்ஸோட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் சோசியல் மீடியாவில் அஜித் ஃபேன்ஸ் விசஸ் விஜய் ஃபேன்ஸ் ஒரு ஃபைட் ஒன்று போச்சு. ஸோ இந்த ஃபைட் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அந்த ஃபைட்டோட டெப்த்து தான் நம்ம பார்க்கணும். ஆரோக்கியமான போட்டி அப்படின்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம், அது அவங்களும் விரும்பணும்னு வச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும், அது போட்டி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம அடுத்தது டெவலப் பண்ணி போக முடியும், அது ஏற்றால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதிலே அந்த தரம் குறைஞ்சி பேசுகிற விஷயங்கள் மிக மோசமாக, அப்படி பேசுகிறாங்க யார் வேணால் ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் அது தவறு, அது தவறான விஷயம், அது பண்ணக்கூடாது. அதை மெச்சூரான ஃபேன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் இதுதான் வேலை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஓகே. இதுக்கான சொல்யூஷனாக தளபதி அவர்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு மெசேஜுமே எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி யாருமே தரம் தாழ்ந்து பேசாதீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு சைட்லேருந்து அதுக்கான சொல்யூஷன் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து? அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயந்தான். ஏன்னா ஓப்பன் பண்ணி சொல்கிறதே பெரிய விஷயந்தான். இதை கன்சிடர் பண்ணி அவர் காதுக்கு போயிருக்கிறப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், சரி வராது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுனா ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பண்ணாதீங்க, பண்ண நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப நல்லது. ஆனால் தொடர்ந்து இந்த 2K கிட்ஸ் முதற்கொண்டு அதில் எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்களே, எப்போ தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் புரிய வரும்? புரிய வரும்னா கல்யாணம்னா புரிய வரும், அது வரையும் புரியாது. பெருசாக வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப தானாக அது அடங்கி ஃபேவரட் ஆகி போயிடும். அதெல்லாம் அது வரைக்கும் இந்த ஆட்டம் இருக்கும். ஓகே, ஃபேன்ஸோட இன்னொரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த FDFS தான். ஸோ வந்து இன்னமும் அந்த 4 மணி ஷோனா 2 மணிக்கு வருது, 1 மணிக்கு வருது, ரோட்டில் டிராஃபிக் ஜம்ப் பண்ணுறது, அந்த பால் அபிஷேகம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லைங்க. அது அடுத்த ஜென்ரேஷன் அதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம டீனேஜில் ஒரு ஆட்டம் போட்டிருப்போம் நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் ஃபேவரட் ஆகி அமைதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒவ்வொரு ஜென்ரேஷன் அந்த ஃபேன் பேஸ் வந்து இதை பண்ணிட்டு தான் அடங்கும். ஸோ அது நம்ம அது பண்ணட்டும், அது பண்ணி அடங்கட்டும், அப்போ தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அது கண்டிப்பாக அதுக்கான முற்றுப்புள்ளியே கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. ஓகே, அண்ட் பீஸ்ட் விசஸ் கேஜிஎஃப் 2 தான். அண்ட் உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது பிஃபோர் ரிலீஸ் ஆஃப்டர் ரிலீஸ்? ஃப்ராங்கா சொல்லுமா, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படமும் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இல்லை தமிழ்நாட்டில் வந்து பீஸ்ட்டுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கம்பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் முழுசாக நம்பினேன். ஆனால் டக்குன்னு கம்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த படத்தில் அது வேறு, ஏன்னா
கேஜிஎஃப் ஃபோனுங்கிற படம் ஆல்ரெடி வந்திருக்கு, அதோட மூடு தெரியும், அந்த கேஜிஎஃப் கேரக்டர் அந்த ராக்கி பாங்கிற கேரக்டர் மக்களுக்கு முன்னாடி தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு மூணோட அந்த தேட்டருக்கு போகிறாங்க. ஸோ அதை டேரக்டர் வந்து மாட்டி விட்டார், அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாருங்கிறப்ப எஸ் பீஸ்ட்ங்கிறது ஒரு தனி படம் இப்போ தான் வருது. விஜய் சார் வந்து ஒரு வேறு டைப் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருங்கிறப்ப அது மெஜாரிட்டி பேருக்கு போய் இம்பாக்ட் கொடுக்கல. ஆனால் இது புது டைப் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு புது விஜய் சார் நம்ம பார்க்குறோம், ஆல்டிக்காமல் நடிக்கிறாரு, ஒரு ஃபன் டார்க் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அது மெஜாரிட்டி பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. குறிப்பாக அவரோட ஃபேன்ஸுக்கு, மெஜாரிட்டி ஃபேன்ஸுக்கு அது பெருசாக பயங்கரமாக எதிர்பார்த்து வந்திருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூனா அவுட்டோரில் வந்து ஷார்ட்ஸ் நிறைய வைக்காது தான் இஷ்யூ ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மால்குள்ளேயே முடிச்சிருக்காங்களே, ஸோ நிறைய சீன் அவுட்டோரில் எடுத்திருந்தாங்கனாலே அது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஏதோ கன்ஜஸ்டடாக மூணு சீக்வன்ஸ், ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அடுத்து மால், அடுத்து ஒரு ஃப்ளைட் சீக்வன்ஸ், இதிலே படம் முடிஞ்சு போச்சு. ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி ஷார்ட்டாக முடிஞ்சு போச்சு, மூணு சீக்வன்ஸில் முடிச்சிட்டாங்க படத்தங்கிற மாதிரி மக்கள் நினச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வேறு ஒன்று இல்லை. நீங்கள் சொல்லியிருந்தீங்க கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே கம்பேர் பண்ணி தான் ஆகணும், இது 13 ரிலீஸ் பண்ணுறாங்க, அது 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் அந்த ரிலீஸ் டேட்டில் வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க எடுத்த டிசிஷன் தானே? ஆமாம், அது ஒரு பிளானில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு படமும் ஒரே டேட்டில் விட்டால் ரொம்ப கிளாஷ் ஆகும், எப்படியும் கண்டிப்பாக அடிவாகும். ஸோ ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ பீஸ்ட் பார்த்தவங்க கேஜிஎஃப் பார்ப்பாங்க, உங்களுக்கு புரியுதுல்ல அந்த ஆர்டர், ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா கஷ்டம், மிஸ் பண்ணிடுவாங்க படத்தை. ஸோ அப்படி இருக்கப்போ ப்ராஃபிட்டபுளாக தான் இந்த முடிவு எடுத்தாங்க, ஆனால் அது எப்படியோ அடி வாங்கிருச்சு. ஓகே, அண்ட் பீஸ்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நெல்சனை நாங்கள் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அண்ணாத்திலேருந்து ஆரம்பித்து வலிமையாக இருக்கட்டும், இப்போ பீஸ்டாக இருக்கட்டும், டிரெக்டர்ஸ் வந்து காணாமே போயிட்டுருக்காங்க, முக்கியமாக யங் டிரெக்டர்ஸ். அது அப்படின்றப்போ தமிழ் சினிமா எப்படி எதை நோக்கி போய்கிட்டு? எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நான் பீஸ்ட்டை பற்றி பேசணுன்னா எனக்கு அவ்வளோ டச் இந்த படத்துக்கு நிறையா இருந்துச்சு. ஓகே, விஜய் சார் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி வரைக்கும். விஜய் சார் வந்து வேறு ஒரு எனக்கு அப்படி தான் தெரியுது பர்சனலாக. ஸோ அதில் இந்த படத்தில் வந்து டைரக்டர் எனக்கு தெரியுது நெல்சன் அவர் தெரியறாப்புல, நான் நிறைய இடங்களில் சிரித்தேன். என்ன கிளிஷி அப்படின்னா அந்த டாக்டரில் இருக்க அந்த கேரக்டர்ஸ் தூக்கி அப்படியே தூக்கி வச்சிருந்தாங்க அந்த ஃபன் கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மாற்றிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி எனக்கு இந்த படத்தில் எனக்கு நிறையவாக தான் இருந்துச்சு. சில இடங்களில் மட்டும்தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகலே தவிர மற்ற இடங்களில் நான் உண்மையாக மனசார சிரித்தேன். ஆனால் உண்மையாகவே வந்து பெரிய பெரிய இயக்குநர்கள்கிட்ட, பெரிய பெரிய ஹீரோஸ்கிட்ட இயக்குநர்கள் போகிறப்ப கண்டிப்பாக ஃபேர் அவுட் ஆகிறாங்க, அடி இவளுக்கு தான் செய்யுது. அது அதை ஃபேஸ் பண்ணி தான் வரணும், ஒரு வழியே கிடையாது. அதை மேட்ச் பண்ணுறதுல தான் அவங்களோட ஸ்டஃபே இருக்குது. ஸோ ஓகே, அதை பற்றி பார்க்குறப்போ விக்ரமில் உங்களோட பங்கும் இருக்குது. நான் அதை பற்றி ரிவீல்லாம் எதுவும் ஹிண்ட்லும்னு கேட்க மாட்டேன். ஆனால் அங்கே வந்து லோகேஷ் கனகராஜோட படமாக இருக்குமா? ஏன்னா அவரே வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க இது என் படம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஸோ அது எப்படி நாங்கள் எடுத்துக்கலாம்? லோகேஷ் கனகராஜை பார்க்கலாமா அந்த படத்தில்? ப்யூர் அண்ட் ப்யூராக பார்க்கலாங்க, ப்யூர் அண்ட் ப்யூராக வேறு லெவல் இருக்குது. டப்பிங் நான் முடிச்சிட்டேன். ஸோ அது டப்பிங் போகிறப்ப ஸ்க்ரீனை ஓட்டி விடுவாங்கல்ல என்னோட காட்சிகள்லாம். ஸோ கண்ணை மூடிட்டேன் ஆக்சுவலாக, நான் அப்போவே லைட் டாஸில் காட்சியில் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ வேறு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில், ரொம்ப ஹைப் பண்ண விரும்பலை. ஆனால் எல்லாருக்குமே இந்த படம் முழு நிறைவு கொடுக்கும், எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் படம் முழுக்கவே இருக்கும், அதுக்கு கேரண்டி. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் இந்த எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் அதையும் தொடர்ந்து பீஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க அந்த டீம் வராங்க அப்படின்ட்டு. ஸோ சுந்தரசி அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு நாலு காம்பியன்ஸ் எப்போவுமே இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நாலு பேர் வந்து தொடர்ந்து அவங்க படங்கள் இருப்பாங்க. ஸோ அது இது வந்து குரூப்பிசமாக எடுக்கலாமா? நான் அந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதாங்க சினிமாங்கிறது. ப்ராஃபிட்டை நோக்கி நகர்ற விஷயம் தான், என்ன தான் கலையின் வடிவம் அப்படின்னாலும் ப்ராஃபிட்டை நோக்கி நகர்றதான். ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்காக நம்ம நாகரிகமாக செய்யக்கூடிய விஷயங்களை தாராளமாக செய்யலாம், அதில் எந்த தப்பே நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க டீம் அவங்க புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வெப் சீரிஸ் எடுக்க போகிறேன், எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சவங்க தான் கூப்பிட்டுக்குவேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை தான் அவங்களும் பண்ணுறாங்க, அது பெரிய விஷயமாக பண்ணுறாங்க, நம்ம சின்ன விஷயமாக பண்ணுறோம், அவ்வளோதான், அதில் எந்த தப்பும் கிடையாது. பார்க்க பீஸ்டோட நெகட்டிவ்க்கு வந்து அந்த ப்ரொமோஷன் ஒரு ரீசனாக இருக்குங்களா? ஏன்னா வந்து அண்ணாத்தில் வந்து நாங்கள் பார்த்தோம், அது எல்லா இடங்களையுமே அண்ணாத்தானே அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. பீஸ்ட்டும் அந்த மாதிரி தான் நிறைய ப்ரொமோட் பண்ணனால மட்டுமே நம்மளுக்கு அதை இவ்வளோ ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் இருக்குங்க. ஒரு பயங்கரமான ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அதிகபட்ச எதிர்பார்ப்பு உண்டாகுறதுங்கிறது ஆபத்து தான். இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறப்ப ரொம்ப எதிர்பார்த்தெல்லாம் போகிறாங்களா, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகள் பேசுவாங்க கணவன் மனைவி, சாதாரணமாக இருக்கும், அப்படி போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப் அப்படிங்கிறப்ப. ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டோம்னா ஒன்றுமே இல்லை சொல்லி வெறுத்து போகிறாங்களே. ஸோ அந்த கதை தான் இதுலேயுமே அனுபவம் பேசுது அப்படின்னு கூட நம்ம. ஓகே, அதான் அந்த இன்டர்வியூ கொடுக்குறதா இருக்கட்டும், 10 வருஷத்துக்கு அப்புறம் விஜயோட இன்டர்வியூ அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் காரில் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஓவர் ஹைப்பு தான் இதுக்கான நெகட்டிவ்க்கான காரணம். வாய்ப்பு இருக்குங்க, உண்மைதான், உண்மைதான். எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஈவன் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட அதை பார்த்துட்டு ஓகே பயங்கரமாக இருக்கும் போல அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் அவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, ஆச்சு நவத்தோப்பில். ஸோ அந்த வைப் எல்லாருக்குமே வேறு மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதில் இல்லை, ஆனால் படம் இவ்வளோ தான், அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனால் அதுக்கான ஹைப் பயங்கரமாக கொடுத்தனால அது எதிர்பார்த்தது கிடைக்கல அவங்களுக்கு. என்ன சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, நெல்சனோட கதை இதோட முடிஞ்சிச்சு, அண்ட் வந்து ரஜினியோட இருக்க அந்த டைப்பும் வந்து இனிமேட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது அவரோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ட்ராபேக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க, மற்றபடி பீஸ்ட் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்போ இல்லை ஃபெயிலியர் மாடலெலாம் கிடையாது, ஒர்க் அவுட் மாடல் தான். படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க, கண்டிப்பாக டிவியில் கொஞ்சம் நல்லா போட்டுருவாங்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் மாடல் தான். இது வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல் படம் தான்,
கம்பேர் பண்ணுறதுனால ப்ளாப்னு சொல்கிறாங்க தவிர மதுரை சக்ஸஸ்ஃபுல் படம் ஒரு குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேன்ஸையும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு தான் அந்த படம். ஸோ திடீர்னு இந்த படத்தை ஃப்ளாப் இது ஒர்க் அவுட் ஆகுது அதனால இந்த டேரக்டர் லைஃபை முடிஞ்சு போச்சுங்கிறதுலாம் கிடையாது. அவர் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டார். அவருக்கு அந்த ப்ரொடக்ஷன் உதவி பண்ணி சூப்பர் ஸ்டார் அவர் கூட படம் பண்ணுவார் பண்ண போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அவர் அடிச்சிருவார் நட்டிடுவார். ஓகே, இன்னும் இது எங்கே சர்ச்சையாக மாறுது அப்படின்னா அந்த வேற்றுமொழி படங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருமே வைக்கிறாங்க. ஸோ கன்னடத்துலேருந்து வந்த ஒரு படம் இவ்வளோ பெரிய மிரட்டலை கொடுத்துருக்கு. தளபதி அவர்களோட அதாவது விஜய் அவர்களோட படத்தையே அது வந்து அதை டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியிருந்து படங்கள் ட்ரிபிளாராக இருக்கட்டும் புஷ்பாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள் வர வர தமிழ் சினிமா ஹீரோஸ் கொஞ்சம் பயப்பட வாய்ப்புகள் இருக்குங்களா? இருக்குங்க, அது எல்லாருக்குமே இருக்குங்க. படம் ஓடினா தாங்க ஹீரோ. இப்போ வீடியோ ஹிட் ஆனால் தான் நான் ட்ரெண்டிங்லேருந்து தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க நான் தெரியும் நாலு பேருக்கு அப்படிங்கிறப்ப படம் ஓடினா தான் அவங்க ஹீரோ. படம் சரியாக போகல அப்படிங்கிறப்ப வேல்யூ கண்டிப்பாக மார்க்கெட்லாம் குறையும். ஸோ அந்த பதட்டம் எல்லாருக்குமே தான் இருக்கும். அதுதான் மக்கள் நம்ம ஆளுங்க வந்து அதர் லாங்குவேஜ் படத்தில் என்ன பண்ணாலும் சிரிச்சிட்டு கூட ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதே நம்ம ஆளுங்க பண்ணுறப்ப அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஹீரோஸ் இப்போ தான் நம்ம ஆளுங்க பார்க்குறாங்க. புது ஹீரோஸ் மூணு ட்ரிபிளாராக இருக்கட்டும் இல்லை கேஜிஎஃபாக இருக்கட்டும் புஷ்பாவாக இருக்கட்டும் அவங்கள இப்போ தான் நம்ம ஆளுங்க பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக பார்க்குறதில்ல. ஆனால் நம்ம ஹீரோஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வராங்களே. ஸோ அப்படி இருக்கப்போ டக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டால் இல்லை பத்து பேர் அடித்தாலும் கேள்வி கேட்குறாங்க, உரிமையோட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவங்கள கேட்குறது கிடையாது. ஸோ அங்கே தான் அது இஷ்யூமாக இருக்குது, அங்கே தான் அந்த படங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது, இங்கே ஏற்றுக்க மாட்டேறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிருந்து வர ஹீரோஸ்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு அவ்வளோ காமாக உட்காந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட நம்ம மக்கள் வந்து கலந்துக்கல அப்படின்ற வருத்தம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. டாப் ஹீரோஸ் இன் தமிழ் சினிமா ஆமாம் அப்படின்றப்போ அவங்களோட அதெல்லாம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்டேட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே பாலிவுட்டில் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் கூடலாம் ரீல்ஸ் பண்ணுறாங்க படத்தோட ப்ரொமோஷனுக்காக. ஏன்னா இப்போ அதான் ட்ரெண்டு. நான் பெரிய ஹீரோ நான் இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னா அப்படி கிடையாது. யாஷ் வந்து ஒரு பொண்ணு அவங்க பேர் தெரியல ரீல்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பொண்ணு பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூடலாம் யாஷ் வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காப்புல இந்த கேஜிஎஃப் ப்ரொமோஷனுக்காக பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. எப்படி படம் ஹிட்டு தான். ஆனால் அதை பண்ணால் தான் இது நடக்கும். இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டில் இல்லை. ஸோ அந்த படத்துக்கு அது ப்ராஃபிட்டு குறைக்கும், கண்டிப்பாக குறைக்கும். ஸோ அப்டேட் ஆகிறது ரொம்ப நல்லது. இங்கே மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த படம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலே அதுக்கான பாதி ஷேர் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் ஹீரோஸ் அந்த மாதிரி யாருமே கொடுத்து நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா? இங்கே அது மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கா? முன்னாடி ரஜினி சார் கொடுத்ததா இன்டர்வியூ நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன பையன் போதிங்க நமக்கு தெரியாது. ஆனால் படம் பெரிய அந்த பாபா படம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பெரிய ஃப்ளாப் ஆனனால அவர் ஒரு ஷேர் கொடுத்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மதுரை இப்போ ஹீரோஸ் எதுவுமே யாருமே அதை பண்ணுறது கிடையாது. ஆனால் அதை பண்ணாங்க அப்படின்னா அவங்க மதிப்பு வேறு லெவலில் கூடும். அது மதிப்புக்கானு இல்லை, அதுதான் நியாயம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்டில் போகிறீங்க, உங்களை முகமாக வச்சு தான் அது நகருது. ஸோ அப்படி இருக்கப்போ அது ஒர்க் அவுட் ஆகலை தப்பாக போகுது அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய அதோட நஷ்டமும் ஒருத்தவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் நீங்கள் லாபத்தோடு போயிடுறீங்க அப்படிங்கிறப்ப தவறு இல்லை. ஸோ அதனால் ஒரு சின்ன பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்து அது சரிப்பட்டது அல்லது ஓரளவு ஈடுகட்ட பார்க்குறதுங்கிறது தான் ஒரு நியாயம். பீச்சில் சிஜிலாம் கூட ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய் சாருக்கு மட்டும் 100 கோடி இன்னும் 120 கோடி அடுத்த படக்கு அப்படின்னு வரப்போ இந்த 100 கோடி அப்படின்றது 100 கோடி ப்ளஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்க ஹீரோஸுக்கு நியாயமான சம்பளமாக நம்ம பார்க்கலாம். அது செட் பண்ணி வச்சது தாங்க, ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டாங்க. இதை நீ ஸ்டார்டிங்லேயே பேசியிருக்கணும். ஒரு ஹீரோஸுக்கு சேலரி ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறப்ப அப்போ கொடுக்குற அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோ பிளாக் பண்ணுறாங்க படத்தோட ப்ராஃபிட்டுக்கு ஒரு வச்சு வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லி பிளாக் பண்ணுறாங்களே. அப்போ இது நீங்கள் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலாம் சேர்ந்து பேசியிருக்கணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போயும் அவங்க பேசியிருக்கணும். எல்லாம் கொடுத்து ஏற்றி விட்டுட்டு இப்போ கடைசியாக வந்து அவங்கள காரணம் சொன்னால் தப்பு. இப்போ எல்லோரும் சேர்ந்து காசு கொடுத்தா தான் ஹீரோ பண்ணுறாப்புல படத்தை. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க அதை ட்ராப் பண்ணியிருந்தாங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்வம் ஹீரோஸ் குறைஞ்சிருக்கும். ஓகே எல்லாருமே இவ்வளோ தான் சேலரி அப்படிங்கிறப்ப நம்மளும் இதை வாங்கிட்டு பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. காசு கொடுத்து கொடுத்து நீங்கள் பழகிட்டு டக்குன்னு இப்போ வந்து கொடுக்க மாட்டோம் உங்களால் தான் நஷ்டமே வருது அப்படின்னா அது தவறு தான். ஆனால் ப்ரொடக்ஷனில் வந்து நாங்கள் அதை கம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தில் அவங்க பின்வாங்குறாங்களே எல்லா ப்ரொடியூசர்ஸுமே. உண்மைதான் அது தெரியுது. அதுவுமே ஒரு குழப்பமான விஷயந்தான். அதையுமே பேசி தான் சரி பண்ணணும். ஏன்னா படம் தான் முக்கியம். படத்தை ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும் போது இல்லை எப்படி ஹீரோக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லை இந்த படத்தை அடுத்த படம் ஹீரோக்கு ஒரு 3 படம் கமிட் ஆயிருப்பில் அவருக்கு ப்ராஃபிட் வந்துடுது. ஆனால் அந்த படத்தை அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு காசு வேணுங்கிறப்ப அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் சேலரி அப்படிங்கிறலாம் தாண்டி. ஸோ சேலரி ஆஃப் சேலரி வாங்கிட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் பாதி சேலரி கூட வாங்கிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ படத்துக்கு படத்தோட பர்ஃபெக்ஷனுக்கு என்ன தேவையோ இப்போ சிஜிஐக்கெலாம் எது தேவையோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறதான் சரியான விஷயம். அதை இனி வருங்காலங்களில் ஹீரோஸ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டிரெக்டர்ஸ் தான் வந்து ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க தமிழ் டாப் ஹீரோஸ் தான் வந்து டிரெக்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்பே அவங்களோட தரம் வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இப்படி தான் இருக்குமா இனி வர தமிழ் சினிமா? ஆமாங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சது நல்ல போக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா செலக்ட் பண்ணுற டேரக்டர்ஸ் யாரும் மொக்க கிடையாது. அப்டேட்டாக இருக்க கரண்ட்டில் இருக்க நல்ல ட்ரெண்டில் ஹிட் கொடுக்குற டேரக்டர்ஸ் தான் ஹீரோஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அது நல்ல போக்கு தான். ஆனால் அங்கேயுமே செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் அவனை செலக்ட் பண்ணியிருக்கேன் சொல்லி டாமினேட் பண்ணுறது தான் அங்கே தவறான விஷயம். ஏன்னா ரெண்டு குறிப்பாக அச்சுனு சார் அவரோட படங்கள் பார்த்துருப்போம். அவரோட வசனமே ரொம்ப ஒரு தடவை நானும் ஒரு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டப்ப கேள்விப்பட்டோம். இது அவர் டைப்பில் இல்லையே அந்த படம். எங்கள் அம்மா சாப்பிட்டு 6 நாளாக சின்ன அவர் எழுத மாட்டார் டைலாக். அவர் ரிட்டர்ன் இப்படி இருக்காது. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஒரு சதுரங்க வேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இது பண்ணுவாப்பில் பேசி சமாளிக்க வருவாப்பில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாப்பாடு கொடுத்து
போடா பொட்டை அப்படிம்பார். அவரோட ரிட்டர்ன் அவ்வளோதான், அவ்வளோதான் அந்த பதில், அந்த கேரக்டர் அப்படி தான் சொல்லும், அப்படிதான் இருக்கும் அவரோட ரிட்டர்ன். இங்கே ஏதோ டாமினேஷன் ஆயிருக்கு, அதனால தான் ஒர்க் அவுட் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாமினேஷன் இல்லாமல் இருந்தால் நல்லது ஹீரோஸுக்குமே. தொடர்ந்து மூணாவது படம் அப்படின்றப்பயாவது இதுவும் இதில் மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஓகே, லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஓப்பனாக சொல்லலாம் இது ஏன் படம் அப்படின்னு. ஆமாம், ஓகே, எதிர்பார்க்கப்படுது. அண்ட் கேஜிஎஃப் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அண்ட் தமிழ் சினிமாக்கும் அந்த சினிமாக்கும் உள்ள வித்தியாசங்கள் அண்ட் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா உறுதியாக யோசிக்காமல் பண்ணுறாங்க. சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், இது இப்படி தான் எங்கள் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கிறதை தான் நாங்கள் பண்ணுறோம், அதை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேரக்டர், இப்போ ராக்கி அப்படிங்கிற கேரக்டர் வந்து எதுக்கு அது என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அது எவ்வளோ கெத்தாக இருந்தாலும் அதையே மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓட்டாமல் அப்படின்னா அந்த கேரக்டருக்கான ரிட்டர்ன் தான். அந்த கேரக்டர் வந்து சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருங்கிறத விஷயம்லாம் நமக்கு கேஜி ஃபோனில் காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கேஜி ஃபோனில் அது என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுவோம், குறைய சொல்ல மாட்டான். இப்போ பீச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வராப்பில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு, அந்த குழந்தை இறந்து போகுது, அவ்வளோதான் அவரோட அந்த கேரக்டர் டிசைனே. டக்குன்னு வந்து இவ்வளோ பண்ணுறப்ப அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கேரக்டர் அந்த ரிட்டர்ன் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அண்ட் இதே மாதிரி தான் இமோஷனல் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவும் பண்ணுறாங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ, அந்த கம்பேர் அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ, அவங்க இது பண்ணாலும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்? அவங்க அவ்வளோ டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாங்க, ரிட்டர்ன் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமான ரிட்டர்ன் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ அதான் இல்லை, இப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஸ்பாய்லர்னா படம் எல்லாம் பார்த்துருப்பாங்க, கேஜி டூ பார்த்துருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து போட்டில் போயிட்டு இருப்பார், பிளாஸ்ட் ஆகும், கீழே தண்ணி கழுவுவார். அழுகாதவங்க யாருமே கிடையாது, படம் பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக அழுதுருப்போம். ஸோ அப்படி இருக்கப்போ ஏன் அழுகிறாங்க அப்படின்னா, அம்மா சென்டிமெண்ட்டுக்கு தான் அழுகிறாங்க. இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்தில் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு அழுகிறாங்க. அதே வலிமையில் பார்த்திங்க அப்படின்னா, அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் சிரிக்கிறாங்க, அந்த அம்மா பார்த்தா டென்ஷன் ஆகுது, எதுக்கு இந்த பாட்டி வந்து இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கு, ஹீரோவே டென்ஷனில் இருக்கான், இன்னும் ஏன் டென்ஷன் படுத்து சாப்பிடாமல் தான் நமக்கு தோணுது. ஏன்னா அந்த அம்மா பற்றின கேரக்டரைசேஷனே இல்லை. ஸோ திடீர்னு வந்து அந்த அம்மா சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு சேர்த்தா எனக்கு என்னென்ன நமக்கு தோணும், பார்க்குற ஆடியன்ஸுக்கு தோணும். ஸோ அந்த டைரக்ட் ரிட்டன் தான், அந்த இந்த அம்மாக்கான பில்டப் என்ன, இந்த அம்மா எப்படி வந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிற அந்த ரிட்டன், அந்த ஸ்கெச்சு, கேரக்டர் ஸ்கெச்சு தான். அதை கரெக்டாக பண்ணாலே எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் தமிழில் அப்படி ஒரு படம் எடுத்து அது வேறு மொழியில் டப் பண்ணி போனாலும் அங்கேயே ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்கும், ரிட்டன் பண்ணால் ப்ராப்பராக. கேரக்டர் சூஸ் பண்ணுறதுமே அவங்க ஒரு வித்தியாசமாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 10 வயசு பையன் எடிட்டர் அப்படின்றப்போ அங்கேயே நம்மளெல்லாம் வந்து இன்னும் மிகில இருக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து இங்கேருந்து சரண் போயிட்டு அங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஓவராலாக பயங்கர ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கெட்சு தான் ஆனால் ஆமாங்க, மிஸ் ஆகாதுங்க, மிஸ் ஆகலை எங்கேயுமே. நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கேயாவது கேஜி ஃபோன் வந்து நான் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன்னு வச்சுங்களேன், தேட்டரில் ஒரு 5 தடவை, ப்ரைமில் ஒரு பார்த்துருக்கேன். எங்கேயாவது அந்த மூடு எங்கேயாவது இங்கே மிஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன், எங்கேயுமே மிஸ் ஆகவே இல்லை. அப்படி எங்கேயாவது மிஸ் ஆகிற மாதிரி தோணா கூட மியூசிக் வந்து நவர்த்தி விட்டுறாங்க. ஸோ அவங்க அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. காம்ப்ரமைஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், ஒர்க்கில் நான் கண்டுபிடிச்சது காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த கேரக்டர் வேணா இவங்களை போட்டுக்கலாம், இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம், கரெக்டான அளவு வச்சு கரெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக வருங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ரிவ்யூஸ் அவங்களாலுமே வந்து சில பல விஷயங்கள் நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவே அவங்க குறைஞ்சி நம்ம கேஜிஎஃப் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிராண்டாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிவ்யூஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நாட்கு நாள் எப்படி இருக்குது? தவறுங்க, ரொம்ப தவறு பண்ணுறாங்க. தேட்டருக்கு நீ படம் பார்த்துட்டு என் படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு யாரும் கூப்பிடவே இல்லை. அவங்க வியூஸ்க்காக காசுக்காக தான் அதை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு யார் ரிவ்யூ பண்ண சொல்லி யாரும் செஞ்ச போகிறது கிடையாது. 3-4 கெஞ்சும் அப்புறம் வேலை பார்க்க போயிடுவான். ஸோ நீ ஒரு வீடியோ பார்த்து அது பேசினா காசு வரண்டு பண்ணுறீங்க, ஒரு மேக்ஸிமம் 1000 ரூபா கொடுத்து படத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 1000 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போயிட்டு அந்த படத்தை பற்றி பேசி அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. அதுலேருந்து நீங்கள் காசு எடுக்கிறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்களோ அசிங்கப்படுத்துறீங்களோ ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அது வேறு விஷயம். ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு காசு வருது, அதான் உங்களுக்கு பொழப்பாக இருக்குங்கிறப்ப அதுக்கிடையில் ஆட் போடுறீங்க, சில விஷயங்கள் ஆட் போடுறீங்க. அப்படி ஆட் போடுறப்ப அந்த கம்பெனிக்கு கீழே நம்பர் இருக்குங்கிறதா அவ்வளோ கைண்டாக பேசுகிறீங்க, அதை திமிராக பேச மாட்டுறீங்க. அந்த காசுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு சோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சினிமா, அதை நீங்கள் பேசுகிறீங்களே, இதுக்கு நீங்கள் உண்மையாகவே இல்லை. ரொம்ப எகத்தளமாக என்ன கதை என்ன இதுங்க இதெல்லாம் அடிப்படையே தப்பாக இருக்குல்ல, ஆனால் அதுதான் இங்கே வந்து கொண்டாடப்படுது, அதுதான் இங்கே வியூஸ் போகுது, அதுதான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறாங்க. அதுக்கான விஷயங்களாம் இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எதுவுமே வைக்கலையே, எதுவும் பண்ண முடியாதுங்க, எதுவும் பண்ண முடியாது. அது மனசாட்சியோடு நடந்துகிட்டால் தான் உண்டு. இப்போ நீ ரிவ்யூ போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அவர் போராட்டி இன்னொருத்தவங்க போட போகிறாங்க. இப்போ நிறையா சின்ன சின்ன பசங்கள்லாம் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கர எந்தவாக வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனால் அதை கொஞ்சம் மனசாட்சியோடு பண்ணால் சரி, நம்ம சோர்ஸே இதானே, இதை பற்றி பேசினா நம்ம காசு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நாகரிகமாக பேசினா தான் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ தப்பாக பேசுகிறது ஏத்தனா பேசுனா நானும் அவங்களெல்லாம் பயங்கர பேச முடியும் என்னாலையும், அது தவறு. அண்ட் இங்கே இருக்க தமிழ் சினிமாவில் இனிமேட் டாப் ஹீரோஸ் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த வெளியிருந்து வர படங்களுக்கு இனிமேட்டு இவங்க பயப்படுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இனிமேட்டு இந்த மாதிரியான வார் நடக்குமா? ஆமாங்க, நடந்துச்சு இல்லை, ஒன்ஸ் நடந்துருச்சு இல்லை. ஸோ கண்டிப்பாக பயம் வரும், ஏன்னா நம்ம மக்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, இங்கே நம்ம ஆளுங்க பண்ணால் நிறைய கேள்வி கேட்குறாங்க, அதே அங்கே போகிறப்ப கேள்வி கேட்க மாட்டேறாங்க. ஸோ நம்ம மக்களோட சென்ஸ் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அது குறிப்பிட்ட பேர் பண்ணி இந்த விஷயம் பரவுச்சா இல்லை உண்மையாகவே நிறைய பேருக்கு இந்த படம் பேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஹீரோஸுக்கு கண்டிப்பாக சின்ன பயம் இருக்க தான் செய்யும். ஒரு வேற்றுமொழி படம் வருது அப்படின்னா நம்ம ஆளுங்களை நம்பக்கூடாது தான், டக்குன்னு மாறிடுவாங்க. ஏன்னா ஒரே நாளில் மாறிச்சில் இருக்காது, படம் ரிலீஸ் ஆகுது, ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பீஸ்னா நான் பார்த்துட்டு இருந்தேன் ரிவ்யூஸ் எல்லாம்.
ஒரு ஈவினிங் ஆகட்டும் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகுது டோட்டலாக அப்படியே திரும்பிட்டானுங்க மொக்க படம் அப்படின்ட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக ஹீரோஸ்க்கு பயம் இருக்கும். ஓகே, ஏன்னா அதையும் தாண்டி நெல்சனுக்கு பயம் இருக்குங்களா? ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் கொண்டாடப்பட்ட நெல்சன் வந்து திடீர்னு அவரோட வீடியோ ஒன்று எடுத்து போட்டுருக்காங்க, நான் பணம் சம்பாதிக்க தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு வராங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னொரு இடங்கள் சொல்கிறாரு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தால் ஹீரோஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வைரல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி இருக்கும், அவரும் இன்னும் பயத்தில் இருப்பாரா நெல்சன்? கண்டிப்பாக அங்கே பதட்டம் இருக்க தான் செய்யும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நமக்கே வியூ சரியாக போகல அப்படினாலும் நமக்கே பதட்டம் வருது அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், லைஃப் அவங்க லைஃப்ங்கிறப்ப கண்டிப்பாக பதட்டம் இருக்கா செய்யும். அதுதான் நம்ம ஆளுங்கள்ட்ட நம்ம ஃபேன்ஸ்கிட்ட நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரு பதட்டமாகவும் இருக்குது. எனக்கு தூக்கி வச்சு இங்கே வைப்பாங்க, பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகுது முந்தின நாள் வரைக்கும் இங்கே இருந்தாப்பில் எப்படி வளர்ந்து வந்திருக்காரு மனுஷன், இப்படி வளரணும், இப்படி தான் அவர் வளர்ச்சிருக்குன்னு சொல்லி கொண்டாடினாங்க. ஒரே நாளில் அப்படியே அதே ஃபேஸ்புக்கில் நான் பார்க்குறேன், அதே ஃப்ரெண்டு அவரை ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பதட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் இது பெருசாக பாதிச்சிடாதுங்க. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம், டேரக்டராக ஒரு படத்தை எடுத்து அவுட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ அதில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து கரெக்டாக தான் படத்தை பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக பாதிக்காது. அவர் படத்தை கொடுத்துட்டாரு, இனி வேணும்னா பெரிய பெரிய ஹீரோஸ் கம்மிட் ஆகிறதுக்கான சந்தேகமாக இருக்கலாமே தவிர, ஆனால் அவர் தொடர்ச்சி படம் பண்ணுவார், இதை விட பர்ஃபெக்டாக சொல்லி அடிப்பாப்பில். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் கிட்ட இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் போகக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் இவங்க டைம் எடுத்து பண்ணுறதுங்கிறது நல்லது. ஸோ அதுதான் ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு வீடியோ எடுத்து நம்ம பண்ணாலே கண்டென்ட் மிஸ் ஆகும், வியூ சரியாக போகாது. ஏன்னா அதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து எழுத முடியாது, மண்டையில் ஏறாது. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு பெரிய படம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு டைம் எடுத்து 6 மாதம் 8 மாதம் எடுத்து பண்ணுறோம், அவர் மைண்ட் செட்டுக்கு அவரால் பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். ஆனால் மக்களோட கருத்து என்னென்னு பாருங்களேன், அவரை ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க, ஒரு 6 மாதத்தில் டக்குனு அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் அவரை எழுத முடியல, சரியா சரியான அவுட் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப சரி ஓகே, அதையும் குறையாக வச்சுக்கிட்டு ஒரு 8 மாதம் கழிச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, டைம் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உண்மையாகவே ரிலாக்ஸாக ஒரு புது புது ஐடியாஸ் வரும், புது புது இன்புட் கொடுக்க முடியும் படத்தில், நல்லாவும் அவுட் இருக்கும். ஏன்னா இதையும் தாண்டி சங்கர் இந்த மாதிரியான பெரிய டேரக்டர்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருந்தாலுமே வந்து அஜித் அவர் கூட 62 வந்து விக்னேஷ் சிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். யங் டேரக்டர்ஸ் டாப் ஹீரோஸ், யங் டேரக்டர்ஸ் டாப் ஹீரோஸ், இந்த ஃபார்முலா மாறாதா? ஆமாங்க, அதுதாங்க இப்போ அதான் சொல்லலை, ஹீரோஸ்லாம் மாறிட்டாங்க இப்போ. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பெரிய ஹீரோட கொடுத்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது மக்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி அதெல்லாம் இப்போ வேண்டாம். பசங்க மைண்ட் செட் புரிஞ்சிட்ட டேரக்டர் யார், எது ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ அவங்கக்கிட்ட நான் வரேன். அதே சமயம் எங்களோட வேல்யூ குறைஞ்சிடாமல் எங்களுக்கு ஒரு படம் கொடு, அதுதான் இப்போ ஹீரோஸ் எதிர்பார்க்குறாங்க. இது நல்ல போக்கு தான். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த பீஸ்ட் படம் கொஞ்சம் ஃபேர் அவுட் ஆனாலும் எல்லாம் மொத்தம் மாற்றுறாங்க. இது சரியான போக்கு தான். அது பெரிய ஹீரோஸ் சின்ன டேரக்டர் கூட வளர்ந்து வர டேரக்டர் கூட சேர்ந்து காம்போ பண்ணுறதுலாம் சூப்பரான விஷயம். இது வேறு இண்டஸ்ட்ரி நடக்குதுன்னு கேட்டால் டவுட் தான். பெரிய ஹீரோஸ் பெரிய டேரக்டர் கூட தான் பண்ணுவாங்க, இப்போவுமே டெம்ப்ளேட் டேரக்டர் கூட தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் புரட்டி போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படம் கொஞ்சம் ஃபேர் அவுட் ஆனாலும் டோட்டலாக மாற்றணுங்கிறதுலாம் தவறான விஷயம், கரெக்டாக போயிட்டுருக்கு எல்லாமே. கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படம் சக்ஸஸ் ஆயிருந்தால் இது விஜய் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சக்ஸஸாக இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த உடனே எல்லாருமே நெல்சனை டார்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்ப தப்புங்க. திடீர்னு இப்போ அஜித் விஜய் சேலரியை குறைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அப்படி குறைக்கணும்னா இந்த ரெண்டு ஹீரோஸ் இல்லை, தமிழ் சினிமாவில் இப்போ வளர்ந்து வர எல்லா ஹீரோஸோட சேலரியுமே கம்போஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓன் ப்ரொடக்ஷன்கள் வேறு, அது அவங்க இஷ்டம், அதை நம்ம எதுவும் பேச முடியாது. சேலரி இவ்வளோ அதிகமாக வச்சு வாங்கி படத்துக்கு இது ஃபேர் அவுட் ஆகுது, படத்துக்கு நஷ்டம் வருது அப்படின்னா எல்லா ஹீரோஸுக்குமே அவங்க வாங்குகிற சேலரியை அந்த பர்சன்டேஜாக பிரித்து கொண்டு வரணும். எல்லா ஹீரோஸ்க்கும் அதை பண்ணணும். விஜய் அஜித்ங்கிறதெல்லாம் தப்பு. கண்டிப்பாக ஃபைனலாக ஒரே ஒரு க்வெஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, பீஸ்ட்டுக்கு தான் நிறைய ஸ்க்ரீனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்கள் வரைக்கும், கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகுது, அப்படியே அந்த ஃபார்முலா மாறுது. காலையில் 2 மணி ஷோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கேஜிஎஃப். ஸோ இப்போது இந்த ஸ்க்ரீனிங் அதிகரித்து கேஜிஎஃப் பீஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கலாம்? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருமே ப்ராஃபிட்டை நோக்கி தான் போகிறோம், காசை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறப்ப எதில் ப்ராஃபிட் வருதோ அதான் பார்ப்பாங்க. பீஸ்ட்டுக்கு ஷோ அதிகமாக வருது, ஹவுஸ்ஃபுல் ஆகுது, மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறப்ப அது ஷோ கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஷோ குறையுது, மக்கள் வர மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. கேஜிஎஃப் வந்து மக்கள் கேட்குறாங்கிறப்ப எது தேவையோ அதை தான் பார்ப்பாங்க, காசு தான் முக்கியம். அதுக்கு இவ்வளவு ஸ்க்ரீன் குறையிறதுக்கெலாம் அளவுக்குலாம் படம் மோசமான படம்லாம் கிடையாது, நல்ல படம் ஆக்சுவலாக அது. ரிவ்யூஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய மிகப்பெரிய காரணம். கண்டிப்பாக ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு, நன்றி. அண்ட் கண்டிப்பாக உங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரமில் உங்களோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும் அப்படின்னு தாங்க, குட்டி பங்கு தான், அதுவும் மிகப்பெரிய பங்காக இருக்கணும். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய சக்ஸஸும் காத்துக்கிட்டு இருக்கு, எங்களையும் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எங்கள் டீம் சார் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ப்ரோ கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு அதில் வாய்ப்பு கிடைச்சது காரணம் கூட என்னோடய ஃபாலோவர்ஸ் தான். ஸோ அவங்க பார்க்கறனால தான் ரீச் ஆகி சார் வரைக்கும் அந்த வீடியோஸ் போயிருக்கு, பார்த்துட்டு ஓகே சரியாக வருவார்னு சொல்லி பார்த்து கூப்பிட்ருக்காப்புல. ஸோ சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் எடுத்து நீங்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களே டைரெக்டாகவோ இல்லை ஏதோ விஷயமா மெசேஜாக ஏதோ கன்வே பண்ணியிருக்காங்களா? தேங்க்யூ ப்ரோ, என் வீடியோ எடுத்து நீங்கள் பிடிச்சிருக்குங்க, எல்லாருமே பிடிச்சிருக்கு. ரொம்ப மோசமாக கலாய்க்காமல் ரீசனபிளாக பேசுகிறப்ப அது ரீச் கிடைக்கல அவங்களுக்கு, அவங்க ரீச் ஆக கூட நம்ம அதிக ரீச் கொடுக்கணும், ஒரு புது ஆடியன்ஸ் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கிறோம்ல அப்படிங்கிறப்ப அதை அவங்க ஜாலியாக பேசுகிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அந்த இவங்க ஃபேனா அவங்க ஃபேனா அப்படிலாம் எல்லாமே நியூட்ரல் ஃபேனா எல்லாருக்குமே காமனான ஒரு பர்சனாக நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் இன்னும் சொல்ல உங்கள் சந்திங்க மாதிரி விழுந்து விடுத்ததுனால முன்பு கிடப்பட்டி.